Hello. In this video, we are going to see the development of lateral surfaces for prism. ரெண்டு prism problem எடுத்துக்கலாம். அதுக்கு எப்படி development of surfaces draw பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். Development of surface அப்படின்னா என்ன அப்படின்னா, we know that solids, different kind of solids we are using engineering graphics, like prism இருக்கலாம், pyramid இருக்கலாம், cube, tetrahedron, cone, சிலிண்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு 3D ஷேப்ட் மாடல், 3D மாடல். அது 2D அன்ஃபோல்ட் பண்ண போகிறோம். அப்படிதான், ஃபார் எக்ஸாம்பிள், வி கேன் டேக் அவர் டூத் பேஸ்ட் பாக்ஸ். அந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம், அது ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிசம். அதை பார்த்தீங்க அப்படின்னா, அதை ஒன் சைடு வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டாக அன்ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஷீட்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்க போகிற சாலிட்ஸை அன்ஃபோல்ட் பண்ணி வி ஆர் கோயிங் டு மேக் அ சிங்கிள் ஷீட். சரிங்களா, அதுல பர்டிகுலரா லேட்ரல் சர்ஃபேஸ மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அன்ஃபோல்ட் பண்ண போறோம். லேட்ரல் சர்ஃபேஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லேட்ரல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது டாப்பையும் பேஸையும் தவிர்த்து மீதி உள்ள சர்ஃபேஸ் தான் என்ன லேட்ரல் சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிலிண்டர் எடுத்துக்கலாம். சிலிண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா, டாப் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும், பாட்டம் ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த ரெண்டு சர்க்கிளையும் தவிர்த்துட்டு இந்த சுத்தி இருக்க சர்ஃபேஸை மட்டும் நீங்க அன்ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஷீட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரிசம் எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு பென்டகோனல் ப்ரிசம். இதோட டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்டகான், இதோட பேஸ் வந்து ஒரு பென்டகான். சுத்தி லேட்ரல் சர்ஃபேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபைவ் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். அதை அன்ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா, வி கேன் சி தோஸ் ஃபைவ் ரெக்டாங்கிள்ஸ், ஒரு சிங்கிள் ஷீட்டா இருக்கும். அதே மாதிரி கியூப், அது மீன் கோனு, தென் பிரமிட்ஸ். ஸோ எந்த சாலிடா இருக்கலாம், அதோட பேஸ் அண்ட் டாப்பை தவிர்த்துட்டு அதோட லேட்ரல் சர்ஃபேஸ், அதாவது சுத்தி உள்ள சைட் சர்ஃபேஸஸ் மட்டும் அன்ஃபோல்ட் பண்ணி காட்டுறது தான் என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்ரல் சர்ஃபேசஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த வீடியோவில் ப்ரிசம்ஸ், ரெண்டு ப்ரிசம்மை கட் பண்ணதுக்கப்புறம் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி அன்ஃபோல்ட் பண்ணணும், அது என்னென்ன கட்டிங் பாயிண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் ஒன், எ ஸ்கொயர் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைடு 40 mm அண்ட் தி ஆக்சிஸ் ஹைட் ஆஃப் 65 mm ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் HP வித் two base edges parallel to VP and a cutting plane which is 45 degree to horizontal plane cuts the prism through the center of the top end. Draw the development of surfaces in the prism, square prism cut பண்றாங்க. cut பண்ண sectional remaining part வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம develop பண்ணி காட்ட போறோம். ஸோ இதை கிவன் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் ப்ரிசம், அந்த ஸ்கொயரோட சைடு என்ன அப்படின்னா 40 mm, ப்ரிசமோட ஹைட் என்ன அப்படின்னா 65 mm, அது HP ரெஸ்ட் ஆகிருக்கு. எப்படி ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த ஸ்கொயரோட பேஸ் எட்ஜ் VP பேரலா இருக்கு. டூ பேஸ் எட்ஜஸ், ரெண்டு பேஸ் எட்ஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, VP பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதை கட் பண்ணுறாங்க. எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 45 degree HP இன்க்ளைண்டான ஒரு பிளேனை வச்சு கட் பண்ணுறாங்க. கட்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ப்ரிசமோட டாப் எண்ட்ல சென்டர்ல இருக்கு, அதான் கட்டிங் பாயிண்ட். நார்மலாக ப்ரிசமுக்கு இல்ல பிரமிடுக்கு இல்ல கோனுக்கு கட்டிங் பிளேன் எங்க மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்சிஸ்ல வந்து அபவ் த பேஸ் இல்ல பிலோ த டாப், இந்த மாதிரி ரெகுலர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் அதை விட்டுட்டு சில ப்ராப்ளம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டாப் கார்னர்ல மீட் பண்ணுது, பாட்டம் கார்னரு, பாட்டம் ரைட் கார்னரு, இல்ல ஆக்சிஸோட மிட் பாயிண்ட், இல்ல டாப்போட மிட் பாயிண்ட், பாட்டமோட மிட் பாயிண்ட், இந்த மாதிரி ஆக்சிஸ தவிர்த்து வேற ஏதாவது மீட்டிங் பாயிண்ட கொடுக்கலாம். சோ இந்த சம்ல ப்ரிசமோட டாப் எண்ட், டாப் ஃபேஸோட சென்டர் பாயிண்ட்ல கட்டாது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிருக்காங்க. ஓகே, கிவன் டிட் எழுதிட்டோம். தி ஃபர்ஸ்ட் ஒன், தி டேட்டா அபவுட் தி சாலிட், ஸ்கொயர் ப்ரிசம் ஆஃப் சைட் 45 mm, ஹைட் 65 mm, செகண்ட் இஸ் ரெஸ்டிங் கண்டிஷன் ஆன் HP, டூ எட்ஜஸ் பேரலல் டு VP, அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் கட்டிங் பிளேன் டாப் எண்டோட சென்டர் வழியாக பாஸ் ஆகுது, 45 degree டு HP இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டிங் கண்டிஷனில் 3 possible conditions எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர் வந்து ஆல் த எட்ஜஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன்டோ VP அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படின்னா எல்லா எட்ஜுமே 45 degree இருக்கும். சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா எட்ஜுமே VP எப்படி இருக்கும் அப்படின்னா 45 degree இருக்கும். ஸோ இந்த ரெஸ்டிங் கண்டிஷனை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, த பேஸ், த ஸ்கொயர் ப்ரிசமோட பேஸ் வந்து ரெஸ்டிங் ஆன் HP இன் சச் அ வே தட் ஆல் த பேஸ் எட்ஜஸ் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன்ட் டு VP. ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாங்க.
அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா வி கேன் கோ வித் டெஸ்டிங் கண்டிஷன் கேஸ் நம்பர் ஒன். டெஸ்டிங் கண்டிஷன் கேஸ் நம்பர் டூ என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எஜ்ஜஸ் 30 degrees இன்க்ளைன் டு விபி, 35 degrees டு ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்து அந்த ஆங்கிளில் இன்க்ளைன்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்கொயர் வந்து எப்படி ட்ரா பண்ணும் அப்படின்னா இப்படி ட்ரா பண்ணும். இது வந்து ரொம்ப ரேராக கேட்பாங்க. அடிக்கடி கேட்கக்கூடியது ஈக்குவல் இன்க்ளைன்ட் தான் வந்து அடிக்கடி கேட்பாங்க, சரிங்களா. ரொம்ப ரேராக கேட்கக்கூடியது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கொடுத்து இந்த மாதிரி பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரேர். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, டூ எஜ்ஜஸ் ஆர் பேரலல் டு விபி. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரை இப்படி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு எஜ் வந்து விபிக்கு பேரலாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு எஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா விபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ டூ எஜ்ஜஸ் பெர்பெண்டிகுலர் டு விபின்னு சொன்னாலும் இந்த கேஸ் தான், டூ எஜ்ஜஸ் பேரலல் டு விபி அப்படின்னு சொன்னாலும் இந்த கேஸ் தான். நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, டூ பேஸ் எஜ்ஜஸ் பேரலல் டு விபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூ பேஸ் எஜ்ஜஸ் பேரலல் டு விபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேஸ் அப்படின்னா தேர்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸுங்கிறது ஈக்குவலி இன்க்ளைண்ட்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்து பேஸ் எஜ் இன்க்ளைண்ட் ஆயிருக்கு விபிக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் வந்து என்ன அப்படின்னா டூ எஜ்ஜஸ் பேரலல்னு சொல்லலாம், இல்லை டூ எஜ்ஜஸ் பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். நமக்கு டூ எஜ்ஜஸ் பேரலல் அப்படின்னு சொன்னதுனால கேஸ் நம்பர் த்ரீ. ஸோ கேஸ் நம்பர் த்ரீயை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் ட்ரா தி ஸ்கொயர் ப்ரிசம். ஸ்கொயர் ப்ரிசம்மை டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா அவர் அல்டிமேட் எய்ம் இஸ் ஹவு டு ட்ரா தி டெவலப்மெண்ட் சர்ஃபேஸ். ஸோ இந்த ப்ரிசம்லாம் எப்படி ட்ரா பண்ணணும், எப்படி நேம் வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிட்டா அப்படின்னா, கொடுத்த கண்டிஷனுக்கு ஸ்கொயர் ப்ரிசமோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவை ட்ரா பண்ணிட்டேன். அதாவது டாப் வியூவில் 40 mm சைடு இருக்க ஸ்கொயரு, அதோட டாப் சர்ஃபேஸோட நேம் ஏபிசிடி, பாட்டம் சர்ஃபேஸ் பேஸ் சர்ஃபேஸோட நேம் வந்து பிக்யூஆர்எஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். டாப் சர்ஃபேஸ் ஏபிசிடி, பாட்டம் சர்ஃபேஸ் பிக்யூஆர்எஸ் வச்சுட்டு நான் என்டையர் ஸ்கொயரையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன், சரிங்களா. ஸோ என்ன ட்ரா பண்ணியிருக்கோம், அதை எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டா நம்ம டைரெக்டாக நீங்கள் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ண முடியாது. இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸாக இருக்கட்டும், இல்லை செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸாக இருக்கட்டும், அதோட ப்ரீவியஸ் வீடியோஸை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி நம்ம அந்த பேஸ்லாம் ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறது தெரிய வரும், ஓகேங்களா. நவ் வி கேன் கோ டு டைரக்ட்லி டு த கட்டிங் பிளேன். கட்டிங் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல மீட் பண்ணுது, தென் எவ்வளோ ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்குது அப்படிங்கிற ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா டாப் எண்டோட சென்டர். டாப் எண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ டாப் எண்டோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இதுதான் அந்த பாயிண்ட், டாப் எண்டோட சென்டர் பாயிண்ட். ஸோ மிடில் ஆக்சிஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் அப்படி தானே. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா டாப் எண்டோட சென்டர். டாப் எண்டோட சென்டரில் தான் என்ன இருக்கு அப்படின்னா கட்டிங் பிளேன் வந்து மீட் பண்ணுது. கட்டிங் பிளேன் என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னா 45 degrees இருக்குது. ஸோ டாப் எண்டோட சென்டரில் 45 degrees என்ன பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு ட்ரா தி செக்ஷனல் பிளேன். ஆங்கிள் என்ன இருக்கணும், 45 degrees இருக்கணும். எந்த இடத்துல மீட் பண்ணணும் அப்படின்னா டாப் சர்ஃபேஸ். டாப் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூரம் வந்து எவ்வளோ அப்படின்னா 40 mm, சரிங்களா. ஸோ 40 mm ஓட மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 20 mm. ஸோ 20 mm அனுக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் இருக்கணும். இந்த தூரம் என்ன இருக்கணும், 20 இருக்கணும். ஏன் 20 இருக்கணும், டோட்டல் வந்து என்ன அப்படின்னா 40. டோட்டல் 40 அதுக்கு மிட் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ 20 இருக்கணும். இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். ஸோ செக்ஷனல் பிளேன் ட்ரா பண்ணியாச்சு. செக்ஷனல் பிளேன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஐ கேன் சி டூ கட்டிங் பாயிண்ட்ஸ். ரெண்டு கட்டிங் பாயிண்ட் என் கண்ணுக்கு தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் வைக்கிறேன், பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் பாயிண்ட் நம்பர் டூ. ஸோ ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகிறது எப்பவுமே வந்து பாசிபிள். செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வீடியோஸ் ரிசர்வ் பண்ணுங்க, அது ஏங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ரெண்டு கட்டிங் பாயிண்ட் இருக்குது, பட் ஆக்சுவலாக ரெண்டு கட்டிங் பாயிண்ட் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ கட்டிங் பாயிண்ட் நேம் வைக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ரைட்ல இருந்து ஆரம்பித்து லெஃப்டில் நேம் வைக்கணும். எதுக்கு அப்படின்னா விசிபிள் பாயிண்ட்ஸ், கண்ணுக்கு தெரியக்கூடிய கட்டிங் பாயிண்ட்டுக்கு நேம் வைக்கிறது ரைட்ல இருந்து லெஃப்ட் போகணும். ஹிடன் பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் இருந்து ரைட் வரணும். இது எதுக்கு அப்படின்னா ஹிடன் பாயிண்ட்ஸுக்கு. ஏன் சார் இந்த மாதிரி நேம் வைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷனோ இல்லை கட்டிங் பாயிண்ட்டை அலைன் பண்ணுறப்போ உங்களுக்கு பாயிண்ட்டோட நம்பர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வரிசையாக 1, 2, 3 வர மாதிரி இருக்கும். நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா பாயிண்ட்டோட நேம் வந்து மாறி வரும், சரிங்களா. ஸோ இன்விசிபிள் பாயிண்ட்ஸுக்கு லெஃப்டில் இருந்து ரைட் சைடும், விசிபிள் பாயிண்ட்டுக்கு ரைட்டில் இருந்து லெஃப்ட் சைடும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா போய்க்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ விசிபிள் பாயிண்ட் வந்து என் கண்ணுக்கு ரெண்டு பாயிண்ட் தெரியுது. ஸோ 1 to 2 வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்விசிபிள் பாயிண்ட் செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்டில் இருந்து ரைட் வரணும். எதுக்கு, இன்விசிபிள் பாயிண்ட் அதாவது ஹிடன் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஹிடன் பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது, எனக்கு கண்ணுக்கு ஒரு பாயிண்ட் தான் தெரியுது. ஆக்சுவலாக அதில் எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ அது என்ன பாயிண்ட், டூ. டூ எங்கே இருக்குது அப்படின்னா டாப் சர்ஃபேஸில் இருக்குது அப்படி தானே.
இதுதான் இந்த டாப் சர்ஃபேஸ். டாப் சர்ஃபேஸில் டூங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அதில் எத்தனை பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டாப் சர்ஃபேஸில் இருக்க பாயிண்ட்டை அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப் வியூ வரைக்கும் கொண்டு வரேன். ஸோ இப்போது டாப் வியூவில் டாப் சர்ஃபேஸில் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா, ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. அதில் ஒரு பாயிண்ட் வந்து டூ, இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு என்ன வைக்கலாம், நேம் த்ரீன்னு வைக்கலாம், நேம் என்ன வைக்கலாம், த்ரீன்னு வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல மறைஞ்சிருக்க பாயிண்ட்டோட நேம் என்ன அப்படின்னா த்ரீ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ டூ முடிஞ்சு போச்சு, டூக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க பாயிண்ட் த்ரீ. எப்படி இன்னொரு பாயிண்ட் மறைஞ்சிக்குன்னு கண்டுபிடிச்சிங்க? அந்த இடத்துல ரெண்டு எட்ஜ் இருக்கு சார், நான் வந்து டாப் வியூ வரையாமே எனக்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எஸ் இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் எது மேலே இருக்கு அப்படின்னா, இந்த டாப் சர்ஃபேஸ் மேலே இருக்கு அப்படிதானே, இந்த டாப் சர்ஃபேஸ் மேலே இருக்கு. இந்த டாப் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க, சிபி அப்படிங்கிற ஒரு எட்ஜ் இருக்கு, டிஏ அப்படிங்கிற ஒரு எட்ஜ் இருக்கு, ரெண்டு எட்ஜ் இருக்கு. ஸோ ஒரு எட்ஜ் மேலே ஒரு கட்டிங் பாயிண்ட் வரும். அப்போ ரெண்டு எட்ஜ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும், ரெண்டு கட்டிங் பாயிண்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ரெண்டு எத்த பாயிண்ட் இருக்கும், ரெண்டு கட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஏன், அந்த இடத்துல ரெண்டு எட்ஜ் இருக்கிறதுனால. ஸோ இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் அதை பார்த்தோன்னே மார்க் பண்ணலாம். ஓகே, இந்த இது முடிஞ்சு வச்சு அடுத்து ஒன்றாவது பாயிண்ட் வாங்க. பாயிண்ட் நம்பர் ஒன் எங்கே இருக்குது அப்படின்னா, பிக்யூ அப்படிங்கிற எட்ஜ் மேலே இருக்குது. சார் ஏன் பிக்யூன்னு சொல்கிறீங்க, ஏபின்னு சொல்லலாம்ல? அதாவது பிக்யூ தான் என்ன அப்படின்னா விசிபிள் எட்ஜ், ஏபி ஏபிங்கிறது ப்ராக்கெட்டில் இருக்குது, இன்விசிபிள் எட்ஜ். ஸோ ஒன் எங்கே இருக்குது அப்படின்னா பிக்யூ அப்படிங்கிற எட்ஜ் மேலே இருக்குது. இன்னொரு எட்ஜ் அதுக்கு பின்னாடி போகுது, அது என்னது, ஏபி. ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும், இன்னொரு பாயிண்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் ஃபோர். அதாவது ஒரு பாயிண்ட் வந்து ஒரே ஒரு எட்ஜுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதில் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் வச்சுட்டீங்க, அதுக்கு பின்னாடி இன்னொரு எட்ஜு மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும், ரெண்டு பாயிண்ட் இருக்கும், ஓகேங்களா. ஓகே, இப்போ ரெண்டு பாயிண்ட். ஸோ டோட்டலாக எத்தனை பாயிண்ட் அப்படின்னா, தெர் ஆர் ஃபோர் டிஃப்ரெண்ட் கட்டிங் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. தென் அந்த கட்டிங் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஒன் எங்கே இருக்குது அப்படின்னா பிக்யூ மேலே இருக்குது, பாயிண்ட் நம்பர் ஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னா ஏபி மேலே இருக்குது. ஸோ ஏபி மேலே பாயிண்ட் நம்பர் ஃபோரும், பிக்யூ மேலே பாயிண்ட் நம்பர் ஒன்னும் இருக்குது. தென் டூ த்ரீ, டூவும் த்ரீ எங்கே இருக்குது அப்படின்னா டாப் சர்ஃபேஸில் இருக்குது. அதாவது இதில் ப்ராக்கெட்டில் இருக்குது, டி த்ரீ ஏ ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ ஏடிங்கிற எட்ஜில் த்ரீயும், ஏடிங்க இருக்குது, ஏடிங்கிற எட்ஜில் த்ரீயும், சி டூ பி, சிபிங்கிற எட்ஜில், சிபிங்கிற எட்ஜில் டூவும் இருக்குது. ஸோ நாலு கட்டிங் பாயிண்ட்டை என்ன பண்ணியாச்சு, நாம மார்க் பண்ணியாச்சு. நாலு கட்டிங் பாயிண்ட்டை டாப் வியூவில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட இன்பிட்வீன்ஸ் ஏரியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேச் பண்ணலாம். சாரி, ஸோ ஹேச் பண்ணுறது நார்மலாக த்ரீ எம்எம் இல்லை ஃபோர் எம்எம் கேப் வச்சுக்கோங்க. லைன் வந்து ஓரளவு திக்காகவே போட்டுக்கலாம், அது இன்விசிபிளாக போடணும் அப்படி இல்லை ரொம்ப தின்னாக போடணும் அவசியம் கிடையாது, திக்காகவே என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஹேச்சிங் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி போக ரிமைனிங் உள்ள பார்ட், ரிமைனிங் உள்ள போர்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திக் பண்ணணும். இதுதான் ரிமைனிங் உள்ள போர்ஷன், அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திக் பண்ணுறேன். அதே மாதிரி டாப் வியூலையும் ரிமைனிங் இருக்க போர்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திக் பண்ணுறேன். இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே, அதாவது எப்படி நம்ம கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணுறோம், கட்டிங் பாயிண்ட்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறோம், எப்படி மார்க் பண்ணுறோம், அதை ஃப்ரண்ட் வியூவில் டாப் வியூவில் எப்படி மார்க் பண்ணுறோம், இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டாப்பிக்கில் இருக்குது, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த சம்முக்கான கட்டிங் பிளேன் டேட்டாவை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா தி செக்ஷனல் பாயிண்ட், கட்டிங் பாயிண்ட் வந்து இதான் ட்ரா பண்ணுறது. ஓகே, இதுலேருந்து நான் எப்படி டெவலப்மெண்ட் சர்ஃபேஸ் ட்ரா பண்ண போகிறேன், அதுவும் பர்டிகுலர் ப்ரிசம்க்கு, இந்த வீடியோவில் ப்ரிசம்க்கு, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பிரமிடு போகணும் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது இந்த சாலிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்கொயர் ப்ரிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, டாப்பில் வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கும், தென் அதை சுற்றி நாலு சர்ஃபேஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் இருக்கும், பாட்டமில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். லேட்ரல் சர்ஃபேஸுங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் டாப்பை பற்றி கவலைப்பட தேவையில்லை, பாட்டம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. சுற்றி இருக்க இந்த லேட்ரல் சர்ஃபேஸை மட்டும் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா, அதை ஓப்பன் பண்ணிங்க, அன்ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நாலு ரெக்டாங்கிள் இருக்கும். இப்போ சாலிடோட ஹைட் என்னவோ அதே ஹைட் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் சர்ஃபேஸோட ஹைட்டும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 65 எம்எம் அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக 65 எம்எம் தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்கொயரோட சைடு என்னவோ அதே தான் இங்கே ஒரு ரெக்டாங்கிளோட ஷார்டஸ்ட் எட்ஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 40 எம்எம் அப்படின்னா இதுவும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 40 எம்எம் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் ப்ரிசமோட லேட்டரல் சர்ஃபேஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், டெவலப் பண்ணி காட்ட போகிறோம்.
ஸோ இந்த ஸ்கொயர் ப்ரிசமோட ஹைட் என்ன அப்படின்னா 65, சைடு என்ன அப்படின்னா 40. ஸோ அதுக்கான டெவலப்மெண்ட்டை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பண்ண போகிறோம். ஹைட்டு 65, சைடு என்ன அப்படின்னா 40. மொத்தம் 4 சைடு வரும், 4 × 40 160 mm. ஸோ 160 mm என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு 4 ரெக்டாங்கிள் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ரெக்டாங்கிள். அந்த 160 mm ரெக்டாங்கிள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 பிரிச்சுக்கோங்க, என்ன பண்ணுங்க 4 பிரிச்சுக்கோங்க. இப்போ 4 பிரிக்கிறப்போ இதோட ஒவ்வொரு சைடும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா 40 mm இருக்கணும். இதோட ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னா 65 mm. ஸோ 40 40 40 40 டோட்டல் என்ன அப்படின்னா 160, இதோட ஹைட் என்ன 40. ஸோ நேம் வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் சர்ஃபேஸ்க்கு பி கியூ ஆர்எஸ் அப்படின்னு நேம் வச்சுக்கீங்க. ஸோ பி தென் கியூ ஆர் எஸ் தென் அகைன் பி. ஏன் பி வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த கட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. லைக் நம்ம இந்தியன் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடும் பசிபிக் ஓஷன் இருக்கும் அப்படிதானே. பசிபிக் ஓஷன்ங்கிறது உங்களுக்கு ஒரே ஓஷன் தான், அதுங்க குளோபாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரே பாயிண்ட்டில் மீட் பண்ணும். அதே மாதிரி தான் இதை வந்து நீங்கள் சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறப்போ ரெண்டு பியும் ஒரே பாயிண்ட்டில் மீட் பண்ணும். தென் அதே மாதிரி பிகா பேரலா ஏபிசிடி டாப் சர்ஃபேஸோட நேம் என்ன அப்படின்னா ஏபிசிடி, ஏ மட்டும் என்ன அப்படின்னா ரிப்பீட் ஆகும், ஏன்னா அதான் வந்து கட்டிங் எட்ஜு. ஓகேங்களா, இதை வந்து ட்ரா பண்ணியாச்சு, ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்கொயர் ப்ரிசமோட லேட்ரல் சர்ஃபேஸை நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். டெவலப் பண்ணி வச்ச உடனே நேம் வச்சாச்சு, பேஸோட நேம் என்ன அப்படின்னா பிக்யூஆர்எஸ், தென் டாப் சர்ஃபேஸோட நேம் என்ன அப்படின்னா ஏபிசிடி. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்கொயர் ப்ரிசமை கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சர்டன் போர்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கட்டிங் பாயிண்ட்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸில் மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள், மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டிங் பாயிண்ட்டாக எங்கே இருக்குன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. 1 and 4 எங்கே இருக்குது அப்படின்னா லேட்ரல் எட்ஜஸில் இருக்குது, 2 and 3 எங்கே இருக்குது அப்படின்னா டாப் சர்ஃபேஸில் இருக்குது. சரிங்களா, எல்லா பாயிண்ட்டும் லேட்ரல் எட்ஜ் மேலே இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். பட் இங்கே ரெண்டு பாயிண்ட் லேட்ரல் எட்ஜ்லையும் ரெண்டு பாயிண்ட் டாப் சர்ஃபேஸ்லையும் இருக்குது. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேட்ரல் எட்ஜ் இருக்க பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 and பாயிண்ட் நம்பர் 4 இந்த ரெண்டுமே லேட்டர் லெஜ்ஜில் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1 எது மேலே இருக்குது அப்படின்னா பிக்யூ மேலே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 4 எங்கே இருக்குது அப்படின்னா ஏபி மேலே இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது இல்லாத யோசிக்கலாம். இப்போ பிக்யூ 1 இந்த மூணுமே ப்ராக்கெட்டில் இல்லை, ஸோ 1 வந்து பிக்யூவில் இருக்குங்க, 4 ஏபி இது ப்ராக்கெட்டில் இருக்குது, ஸோ 4 வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுங்க, லைன் டிரா பண்ணியாச்சு. இது ஏபி கூட இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 4. ஏன்னா பாயிண்ட் நம்பர் 2 ஏபி இருக்கிறதுனால 2.4 வரும். தென் பிக்யூ கூட இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1. இப்படி லேட்டரல் சர்ஃபேஸில் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக ஒரு லோக்கஸ் லைன் ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணி அந்த பாயிண்ட்டை டைரெக்டாக மார்க் பண்ணிடலாம். சரிங்களா, இதே டாப் எட்ஜில் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி டைரெக்டாக லைன் ட்ரா பண்ணி மார்க் பண்ண முடியாது, நம்ம டாப் வியூவில் தான் மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மீதி என்ன பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னா 2, 3 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. 2 எங்கே இருக்குது அப்படின்னா பிசி அப்படிங்கிற எட்ஜில் இருக்குது, 3 எங்கே இருக்குது அப்படின்னா ஏடி அப்படிங்கிற எட்ஜில் இருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பஸ் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு 3ங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ண அப்படி தானே, 3 எங்கே இருக்குது அப்படின்னா ஏடிங்கிற எட்ஜ் மேலே இருக்குது. ஸோ 7 and 3 எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி நான் காம்பஸில் மெஷர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 7 and 3 நான் என்ன பண்ணுறேன் அவ்வளோ தூரத்தை மார்க் பண்ணுறேன். எந்த இடத்துல மார்க் பண்ணணும், இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல மார்க் பண்ணணும், இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஏடிங்கிற எட்ஜில் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா ஏபிங்கிற எட்ஜ், அதில் போய் மார்க் பண்ணக்கூடாது. 2 ஏ இருக்குது அப்படிங்கிறதுனால 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ண முடியாது. ஏடிங்கிறது ஒரே ஒரு எட்ஜு தான், அதுதான் என்ன பண்ணணும் மார்க் பண்ணணும். ஸோ ஏடி அப்படிங்கிற எட்ஜில் ஏலேருந்து இந்த தூரம் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கணும், 20 mm இருக்கும், ஏன்னா அது மிட் பாயிண்ட்டுங்கிறதால. அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 3 பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 எங்கே இருக்குது அப்படின்னா பிசிங்கிற எட்ஜ் மேலே இருக்குது. ஸோ பியிலேருந்து 2க்கான தூரத்தை மெஷர் பண்ணிக்கோங்க, அதுவும் 20 mm தான் இருக்கும், ஏன்னா மிட் பாயிண்ட்டுங்கிறதால. ஸோ பிசிங்கிற எட்ஜில் பியிலேருந்து 20 mm, அதுதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இப்போது 1, 2, 3, 4 எல்லா பாயிண்ட்டையும் என்ன பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்க, 1 to 4, 1 to 2, 2 to 3, தென் 3 to 4 கரெக்ட். இப்போ ரிமைனிங் இருக்க எட்ஜஸ் கட் பண்ணி ரிமைனிங் இருக்க எட்ஜஸ்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா திக் பண்ணுங்க.
ரிமைனிங் ரேஞ்ச் எல்லாம் டிக் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் தி டெவலப்மெண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் செக்ஷனல் ஸ்கொயர் ப்ரிசம். நீங்கள் ஸ்கொயர் ப்ரிசமை கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற மீதி இருக்க லேட்டரல் சர்ஃபேஸோட டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் தான் என்ன அப்படின்னா இந்த டயக்ராம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் கூட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, இது ஒரு பென்டகோனல் ப்ரிசம் ப்ராப்ளம். ஏ பென்டகோனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் ஹைட் 30 mm அண்ட் ஆக்சிஸ் ஹைட் ஆஃப் 65 mm ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி வித் இட்ஸ் பேஸ் சச் தட் ஒன் ஆஃப் இஸ் பேஸ் சைட்ஸ் இஸ் பேரலல் டு விபி அண்ட் நியர் டு விபி. A cutting plane 60 degree to HP cuts the solid through the left extreme base point. Draw the development of surface. Now, we have to mention the lateral surface. Development of the lateral surface. So, data pathing avrina, here, pentagonal prism of side 30 mm and height of 65 mm. Resting condition enna avrina, one of the base edges parallel and nearer to VP. கட்டிங் பிளேன் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, கட்டிங் பிளேன் ஹெச்பி கூட இன்க்ளைன்ட் ஆகிருக்க ஆங்கிள் 60 degree. தென் அது எப்படி இன்க்ளைன்ட் ஆகிருக்கு, எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா, உங்களோட ப்ரிசமோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பேஸோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல என்ன பண்ணுது அப்படின்னா மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலையும் ஆக்சிஸ் கூட மீட் பண்ணுற பாயிண்ட்டை சொல்லலை. ஸோ நார்மலாக நீங்கள் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஆக்சிஸ் கூட மீட் பண்ணுற மாதிரி நிறைய சம் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆக்சிஸில் மீட்டிங் பாயிண்ட் இல்லாத சம்ஸ் எடுத்து இதில் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பென்டகோனுக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ், ஒன் ஆஃப் த பேஸ் எஜ் இஸ் பேரலல் டு விபி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பென்டகனோட ஒரு எஜ் எப்படி இருக்குது அப்படின்னா, விபிக்கு பேரலாக இருக்குது. விபிக்கு என்ன இருக்குது? பேரலாக இருக்குது. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எஜ் இஸ் பேரலல் அண்ட் நியரர் டு இட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு எஜ் பேரலாக இருக்கும், அந்த எஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் ஒய்க்கு பக்கத்தில் இருக்கும், நியரர் டு விபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியராக இருக்குது. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபார் அவேவா இருக்கு. சப்போஸ் ஒன் ஆஃப் த பேஸ் எஜ் இஸ் பேரலல் அண்ட் அவே ஃப்ரம் தி விபி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த கேஸை யூஸ் பண்ணலாம். இல்ல ஜஸ்ட் பேரலல் சொன்னா கூட இந்த கேஸை யூஸ் பண்ணலாம். பட் பேரலல் அண்ட் நியரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? தேர்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் தி பேஸ் எஜ்ஜஸ் பெர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா பென்டகனோட ஒரு எஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட விபிக்கு பெர்பண்டிகுலராக இருக்கணும். இந்த மூணு பாசிபிலிட்டி தான். ஒன்று என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த எஜ்ஜஸ் பேரல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கேஸ் ஒன்னும் ட்ரா பண்ணலாம், டூவும் ட்ரா பண்ணலாம். பர்டிகுலராக ஃபார் அவேன்னு சொன்னாங்க அப்படின்னா கேஸ் ஒன்று தான் ட்ரா பண்ணணும். அண்ட் நியரர் டு இட்னு சொன்னாங்க அப்படின்னா கேஸ் டூவை தான் ஃபாலோ பண்ணணும். மற்றபடி பேரல் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த எஜஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்றது. அதுக்கு வந்து கேஸ் நம்பர் 3 வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? நமக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த எஜஸ் பேரலல் அண்ட் நியரர் டு இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கேஸ் 2 தான் என்ன பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ நான் கேஸ் 2 ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு என்டையர் டயராமும் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் அதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் ஆப்வியஸாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் கட்டிங் பிளேன் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டும் டேரெக்டாக பார்க்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. தென் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், சார் விசிபிள் பாயிண்ட் இன்விசிபிள் பாயிண்ட் எப்படி போடுறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்று சொல்கிறேன். நீங்கள் டாப் வியூ வந்து ரெண்டு ஆஃபாக இப்படி பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை பாட்டமில் இருக்க பாயிண்ட் எல்லாமே விசிபிளாக இருக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே உள்ளது எல்லாமே ஹிடனாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா DSET. ஸோ DSET அப்படிங்கிற எஜ் வந்து ஹிடனாக இருக்கும். APBQCR அந்த மூணு எஜ்ஜும் எப்படி இருக்கும் அப்படின்னா விசிபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சாலிடாக டாப்பு பாட்டம் ரெண்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ளது விசிபிளாகவும் மேலே உள்ளது இன்விசிபிள் ஹிடனாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தான் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் கட்டிங் பிளேனை டேரெக்டாக ட்ரா பண்ண போகிறேன். கட்டிங் பிளேன் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா, பேஸோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், பேஸுங்கிறது இதான் PQRS. ஸோ இந்த பாயிண்ட்டுங்கிறது ரைட் எக்ஸ்ட்ரீம், இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம். ஸோ நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வழியாக பாஸ் ஆகுது, இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கட்டிங் பிளேனை ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த வழியாக ட்ரா பாஸ் ஆகுது. கட்டிங் பிளேன் என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா 60 degree ஆங்கிளில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வழியாக பாஸ் ஆகுது. தென் கட்டிங் பிளேன் எங்கே இருக்குது அப்படின்னா 60 degree இருக்குது.
இந்த மாதிரி என்ன பண்றேன், கட்டிங் பிளேன டிரா பண்ணிட்டேன். எது வழியா பாஸ் ஆகுது? பேஸோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், டாப் கிடையாது, இதோட பேஸோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் அது வழியா பாஸ் ஆகுது. ஆங்கிள் என்ன இருக்கு அப்படின்னா 60 டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், டிரா பண்ணி முடிச்சேன். தென் ஆஃப்டர் தட் நம்ம கட்டிங் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்றப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், விசிபிள் பாயிண்ட்ஸை ரைட்ல இருந்து லெஃப்ட் டிரா பண்ணுங்க, இன்விசிபிள லெஃப்ட்ல இருந்து ரைட் டிரா பண்ணுங்க. இப்போ நம்ம விசிபிள் மார்க் பண்ண போறோம். ஸோ ரைட்ல இருந்து லெஃப்ட் வரலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் நம்பர் 1. தென் இந்த இடத்துல ஒரு விசிபிள் பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் நம்பர் 2. தென் சார் இந்த இடத்துல ஒரு விசிபிள் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு டக்குன்னு மார்க் பண்ணிடக்கூடாது. அது எந்த எஜ் அப்படின்னா ஹிடன் எஜ், ஹிடன் எஜ்ல விசிபிள் பாயிண்ட் சான்ஸே இல்லை. ஸோ அது பின்னாடி தான் டிரா பண்ணும். ஸோ இங்கே அந்த பாயிண்ட் விட்டுருங்க. தென் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இது வந்து என்ன, பாயிண்ட் நம்பர் 3. ஸோ மூணே மூணு விசிபிள் பாயிண்ட் தான். அகெயின் சொல்றேன், இடையில ஒரு டாட்டட் ஹிடன் லைன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதுல கட்டிங் பாயிண்டா ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிட்டு விசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹிடன் லைன்ல இருக்கக்கூடிய கட்டிங் பாயிண்ட்டும் ஹிடன் பாயிண்ட் தான். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்டே கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா, இப்போ நமக்கு டைரக்டா தெரியுது என்ன பாயிண்ட் தான், மூணு பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹிடன் பாயிண்ட்ஸை செக் பண்ணணும். ஹிடன் பாயிண்ட் செக் பண்றது லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போகணும், லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போகணும். இப்போ ஒவ்வொரு பாயிண்டா செக் பண்ணலாம். இங்கே பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா சிஆர் அப்படிங்கிற எட்ஜோட பாட்டமில் இருக்கு. அது ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்கு, அது ஒரு பாயிண்ட் தான், அந்த ஒரு பாயிண்ட் மேலே தான் இருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி வேற எந்த பாயிண்ட்டும் மறைஞ்சிருக்காது. தென் அடுத்து இங்கேருந்து இங்கே வாங்க, இந்த இடத்துல ஒரு ஹிடன் எட்ஜ் இருக்கு. அப்போ இந்த கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஹிடன் பாயிண்ட் இருக்கும். தென் நெக்ஸ்ட் 2க்கு வாங்க, 2 எங்கே இருக்கு அப்படின்னா பிக்யூ அப்படிங்கிற ஒரு எட்ஜ் மேலே தான் இருக்கு. ஸோ ஒரு எட்ஜ் மேலே தான் இருக்கு, அப்போ உங்க ஒரு கட்டிங் பாயிண்டாக வரும், விட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் 1 வாங்க, இவங்க ஒன்றுங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது டாப் சர்ஃபேஸில் இருக்குது. டாப் சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அதை டாப் வியூ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் டாப் வியூவில் டாப் சர்ஃபேஸில் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இதில் வந்து ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வருது, இன்னொரு இடத்துல ஒரு பாயிண்ட் வருது. ஸோ அந்த பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் கண்டிப்பாக இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, தென் இது 5. ஸோ 5 கூட ஹிடன் பாயிண்ட் என்ன இருக்குது, டாப் சர்ஃபேஸ் மேலே இருக்குது. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். ஓகே, கட்டிங் பாயிண்ட் 5 பாயிண்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் ஹேட்ச் பண்ணணும், இன்பிட்வீன் கேப் எல்லாத்தையும் ஹேட்ச் பண்ணுறேன். ஹேட்ச் பண்ணுறதுக்கு எல்லா பாயிண்ட்டையும் இறக்கி விடணும். 3ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சிஆர் மேலே இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா 3. 4 எங்கே இருக்குது அப்படின்னா டிஎஸ் மேலே இருக்குது. டிஎஸ் மேலே என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. 2 எங்கே இருக்குது அப்படின்னா பிக்யூ மேலே இருக்குது. ஸோ பி 2 எங்கே இருக்குது அப்படின்னா பிக்யூ மேலே இருக்குது. தென் பாயிண்ட்லாம் மார்க் பண்ணியாச்சு. தென் இன்பிட்வீன் கேப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேட்ச் பண்ணணும். ஹேட்ச் பண்ணியாச்சு. ஹேட்ச் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன் வந்து என்ன பண்ணணும், திக் பண்ணணும். ரிமைனிங் போர்ஷனை திக் பண்ணுறேன் டாப் வியூவில். இவ்வளோதான் ரிமைனிங் போர்ஷன். ரிமைனிங் போர்ஷன் என்ன பண்ணிட்டேன், திக் பண்ணிட்டேன். தென் இடஜை திக்காகவே போட்டுக்கலாம். டாட்டர் லைனையும் என்ன பண்ணலாம், திக்காகவே போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி செக்ஷனல் வியூ ஆஃப் தி பென்டகோனல் ப்ரிசம். இதை எப்படி டெவலப் பண்ணலாம், லேட்டரல் சர்ஃபேஸை டெவலப் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பார்த்த மாதிரி தான், டெவலப் பண்ணுறப்போ ஹைட்டு 65 ஹைட் அப்படின்னா தென் டெவலப்மெண்ட் ஹைட்டும் 65 இருக்கும். தென் அந்த ஃபேஸோட சைட் வேல்யூ 30 கொடுத்துருக்காங்க. ஸோ 30, 5 ரெக்டாங்கிள் இருக்கணும், 1, 2, 3, 4, 5. ஏன் 5 ரெக்டாங்கிள் அப்படின்னா இது பென்டகோன். ஸ்கொயர் அப்படின்னா 4 ரெக்டாங்கிள் இருக்கும், பென்டகோன் அப்படின்னா 5 ரெக்டாங்கிள் இருக்கும், ஹெக்ஸகன் அப்படின்னா 6 ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் ப்ரிசம் வி நீட் டு இன்க்ரீஸ் த ரெக்டாங்கிள்ஸ் ஆர் டிக்ரீஸ். சரிங்களா, ஓகே. தென் இதில் கட்டிங் பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிக்கிறேன். 1, தென் இங்கே 2, 3, then 4 will be hidden and 5 will be hidden. And this one is 5, this one is 1, and this is 2, this is 3, and this is 4. Okay, இப்போ இந்த பாயிண்ட்லாம் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ லேட்டரல் எட்ஜஸ்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். எதெல்லாம் லேட்டரல் எட்ஜா இருக்கு அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3 எதுல இருக்கு அப்படின்னா லேட்டரல் எட்ஜ் சிஆர்ல இருக்கு, இல்ல பேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது கரெக்டா பேஸ்ல போய் தான் டச் ஆகுது, அப்படி வச்சுக்கலாம். தென்
பாயிண்ட் நம்பர் ஃபோர் எங்க இருக்கு அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் ஃபோர் வந்து டிஎஸ் அப்படிங்கிற எஜிமல் இருக்கு. அண்ட் பாயிண்ட் நம்பர் டூ எங்க இருக்கு அப்படின்னா பி கியூ அப்படிங்கிற எஜிமல் இருக்கு. தென் பாயிண்ட் நம்பர் ஒன் எங்க இருக்கு அப்படின்னா டாப்ல இருக்கு, டாப் சர்வீஸ்ல இருக்கு. தென் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் எங்க இருக்கு அப்படின்னா டாப் ஃபேஸ்ல இருக்கு. இப்போ டூ த்ரீ ஃபோர் என்ன பண்ணலாம், ஈஸியா மார்க் பண்ணிடலாம். எப்படி மார்க் பண்ணலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டூ மார்க் பண்றேன், டூ அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். எது வரைக்கும், பி வரைக்கும. பி கியூ மேலதான் என்ன இருக்கு, டூ இருக்கு, டூ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபோர், ஃபோர் எங்க இருக்கு அப்படின்னா டிஎஸ்ல இருக்கு, ஹரிசோண்டல் லைன் கரெக்டா ஜீரோ டிகிரி லைன் டிரா பண்ணு. இது என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஃபோர் மார்க் பண்ணியாச்சு. பாயிண்ட் நம்பர் த்ரீ எங்க இருக்கு அப்படின்னா பேஸ்லயே இருக்கு, ஆறுங்கிற பாயிண்ட்ல இருக்கு. ஸோ ஆறுங்கிற பாயிண்ட்ல சிஆர் அந்த எட்ஜில் ஆறுங்கிற பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா த்ரீ இருக்கு. ஸோ மூணு பாயிண்டையும் மார்க் பண்ணியாச்சு. ரிமைனிங் ஒன்னும் ஃபைவும் தான். ஒன் எதுல இருக்கு அப்படின்னா டாப் சர்ஃபேஸ் இருக்கு. டாப் சர்ஃபேஸ் என்ன அப்படின்னா ஏபி அப்படிங்கிற எட்ஜில் இருக்கு. தென் ஃபைவ் எங்க இருக்கு அப்படின்னா டிஇ அப்படிங்கிற எட்ஜில் இருக்கு. டாப் சர்ஃபேஸ் டிஇ அப்படிங்கிற எட்ஜில் இருக்கு. ஸோ ஒன்னுங்கிற பாயிண்ட் ஏபியில ஏ டு ஒன்னை மெஷர் பண்ணுங்க, ஏபியில ஏ டு ஒன்னை மார்க் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் ஒன். அண்ட் தென் டிஇல டி ஃபைவ் மெஷர் பண்ணுங்க, டிஇல டி ஃபைவ் மெஷர் பண்ணுங்க, மெஷர் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இப்போ அஞ்சு பாயிண்டும் கிடைச்சிட்டு. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸஸில் கட்டிங் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை டைரெக்டாக ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணி ட்ரா பண்ணிடலாம். டாப் சர்ஃபேஸ்லேயோ பேஸ்லேயோ இருந்துச்சு அப்படின்னா டாப் வியூவில் இருந்து மெஷர் பண்ணி என்ன பண்ணணும், டாப்பில் மார்க் பண்ணணும். டாப் சர்ஃபேஸில் தான் மார்க் பண்ணியிருக்கேன், ஏபிசி தானே, நான் ஏபிசியிலே தான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் வி கேன் கனெக்ட் ஆல் த கட்டிங் பாயிண்ட்ஸ். தென் ரிமைனிங் இருக்க எட்ஜ் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிக் பண்ணுங்க. இதா ரிமைனிங் இருக்க லேட்டரல் எட்ஜஸ் என்ன பண்றேன் அப்படின்னா டிக் பண்றேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டெவலப்மெண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி செக்ஷனல் பென்டகோனல் ப்ரிசம். ஓகே, திஸ் இஸ் தி ஃபைனல் டயக்ராம். தேங்க் யூ.